சீதா, நான் உள்ளே வரலாமா மேடம்? இப்ப எப்பவுமே இந்த மாதிரி இருக்கும்போது மேயே இல்லை கேனை எதை யூஸ் பண்ணணும். ஆனா இப்ப வந்து பொலைட்டா சொல்லும் கேனை சொல்லலாம், பெரியவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது மேயை தான் கேட்கணும். அப்போ மே ஐ, மே ஐ வரலாமானா மே ஐ கம் இன் மேடம். ஓகே, மே ஐ கம் இன் மேடம். எப்பயுமே பெரியவங்க நம்ம கேட்கும் போது, எக்ஸ்கியூஸ் கேட்கும் போது மே ஐ தான் சொல்லணும். சின்ன பசங்க நம்ம சொல்லும்போது கேன் ஐ சொல்லலாம், அது பொலைட்டுக்கு அது. ஓகே, இப்போ டீச்சர் என்ன சொல்றாங்க, நீ உள்ளே வரலாம். அப்போ நீனா யூ, வரலாம்னா கேன், யூ கேன் சொல்லிட்டு கம் இன். இந்த இடத்துல கேன் போடலாம், யூ கேன் கம் வந்து வரலாம், உள்ளேனா இன், யூ கேன் கம் இன். நீனா யூ கேன் போடணும் நம்ம பொலைட்டா சொல்றதால உழவா அப்படின்றதுக்கு. வரலாம்ன்றது கம், உள்ளே வந்து ஏன். இப்பொழுது மணி என்ன மேடம் கேட்கிறாங்க, இப்பொழுது மணி என்ன, என்னன்னா வாட். வாட் பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ட், வாட் இஸ் த டைம், டைம்னா மணி. வாட் இஸ் த டைம் நவ், இப்போ டைம் என்ன. வாட் இஸ் த வாட்னா என்ன, வாட்னா என்ன, இஸ் ஹெல்பிங் வேர்ட் போட்டுக்கணும் நம்ம. மணின்னா த டைம், இப்பொழுதுன்னா நவ். அவங்க என்ன கேட்குறாங்க, நீ லேட்டாக வந்திருக்க, அதனால் வாட் இஸ் த டைம் நவ் அப்படி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீதா என்ன சொல்கிறான், மணி 9:30 மேடம், 9:30 சொல்கிறா. அப்போ இட் இஸ் 9:30 மேடம். என்ன சொல்கிறா, 9:30 நவோ இப்போ சொல்லிட்டா. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, நம்முடைய பள்ளி நேரம் என்ன. கரெக்டா கேட்டாங்களா, அவன் வந்து எத்தனை மணி சொல்றா, 9:30. அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு, நம்முடைய பள்ளி நேரம் என்ன, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்ன என்ன ஃபர்ஸ்ட், என்ன வாட், வாட் இஸ் அவர், நம்முடைய அவர், வாட் இஸ் அவர் ஸ்கூல், வாட் இஸ் அவர் ஸ்கூல் டைமிங்ஸ், வாட் இஸ் அவர் ஸ்கூல் டைமிங்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன, என்ன என்ன வாட், அதுக்கு ஹெல்பிங் வெர்ப் இஸ் போட்டோம். நம்முடைய என்ன அவர், பள்ளினா ஸ்கூல், நேரம்னா டைமிங்ஸ். அப்போ வாட் இஸ் அவர் ஸ்கூல் டைமிங்ஸ். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்றப்போ, சீதா என்ன சொல்றா, 9 AM மேடம். அப்ப என்ன சொல்றாவோ, இட் இஸ் 9 AM சொல்லிட்டா. இப்ப அவங்க என்ன சொல்றானா, எப்பொழுது நீ பள்ளிக்கு வர வேண்டும், வர வேண்டும்னா மஸ்டோ இல்ல ஷுட்டோ யூஸ் பண்ணணும், கட்டாயம் வரணும், வேண்டும் வர வேண்டும் அப்படின்னா மஸ்ட் இல்லைன்னா ஷுட் யூஸ் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன சொல்றானா, அப்ப நீ எப்போ ஸ்கூலுக்கு வரணும் கேக்குறாங்க, எப்பொழுதுனா வென், வென் என்ன சொன்ன இடத்துக்கு வர வேண்டும், ஷுட்டோ இல்லைனா மஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்ப ஷுட் போட்டுக்கலாம், வென் ஷுட் நீனா யூ, வென் ஷுட் யூ வர வேண்டும்னா கம், வென் ஷுட் யூ கம் டு பள்ளிக்கு, டூனா பள்ளிக்கு டு ஸ்கூல். அவங்க சொல்றாங்க நீ எப்ப ஸ்கூலுக்கு வரணும், கிளியரா, எப்பொழுதுனா வென், ஷுட் எதுக்கு யூஸ் பண்றோம், வேண்டும் வர வேண்டும் கட்டாயம் சொல்லும்போது ஷுட் இல்லைன்னா மஸ்ட் கட்டாயம் எழுதணும், ஷுட் போட்டோம், நீக்கு யூ போட்டுட்டோம், வர வேண்டும்ன்றது கம், பள்ளிக்கு இக்கு, அப்போ டு ஸ்கூல், வென் ஷுட் யூ கம் டு ஸ்கூல் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்றான், தயவு செய்து மன்னிக்கவும் மேடம், ஏதோ ஒரு காரணத்தால் அவன் வரல, அதை தயவு செய்து மன்னிச்சுடுங்க அப்படின்ற. அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம், ப்ளீஸ், தயவு செய்து ப்ளீஸ் போட்டோம், ஃபர்கிவ் மீ மன்னிக்கிறது, ஃபர்கிவ் மீ மேடம், ஃபர்கிவ் மீ மேடம், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மேடம். இங்க என்ன இருக்குல்ல, வாட், தாமதமாக வருவதற்கு என்ன காரணம், அப்போ என்னென்ன வாட் போட்டோம். இங்க ஹெல்பிங் வேர்ப் போட்டுக்கிறோம், இஸ்
வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த ரீசன், காரணம், ரீசன் காரணம், வாட் இஸ் த ரீசன் ஃபார், ஃபார் ஏன் போடுறோம்னா வருவதற்கு, ஃபார் கம்மிங், ஃபார் கம்மிங் லேட், தாமதம்னா லேட். வாட் இஸ் த ரீசன் என்னன்னா வாட் இஸ் ஹெல்பிங் போட்டோம், த ரீசன் காரணம், ஃபார் ஏன் போடுறோம் வருவதற்கு போடுறதால ஃபார் வருவதற்கு கம்மிங், ஃபார் கம்மிங் தாமதமாக லேட். What is the reason for coming late? நான் பேருந்தை விட்டு விட்டேன், பஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்றா. இப்போ நான் I left the bus. I left the bus. நான் பஸ்ஸை விட்டு விட்டேன் அப்படின்றா. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, டீச்சரு நீ முன்னதாகவே கிளம்பி இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இங்கே நம்ம என்ன எழுதுறோம், ஷுட் இல்லைனா மஸ்ட் எழுதுறோம். இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நீ முன்னதாகவே கிளம்பி இருக்க வேண்டும், அப்போ யூ ஷுட் ஹாவ், யூ ஷுட் ஹாவ், யூ ஷுட் ஹாவ் லெஃப்ட், கிளம்பி இருக்க வேண்டும், லெஃப்ட் முன்னதாகவேனா ஏர்லியர், you should have left earlier. எப்படி சொன்னா இருக்க வேண்டும் நம்ம என்ன பண்றோம், should have போடுறோம். present perfect tense இங்க வந்து முன்னதாகவேனா earlier, கிளம்பினா left, அப்ப you should have left earlier. next அவ என்ன சொல்றா, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை not well, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துருச்சு சரியா. அப்போ my mother, அம்மானா my mother is, உடம்பு சரியில்லைனா not well, my mother is not well. அதனால், அதனால்னா so, அதனால் தான் கிளம்ப தாமதமாகி விட்டது. அதனால என்ன சொல்றாவோ இதெல்லாம் லேட் ஆயிடுச்சா பண்ற. அப்போ இட் இஸ், அதனால் தான் கிளம்ப தாமதமாகி விட்டது. இட் இஸ் too late to leave, L-A-V-E. It is too late, தாமதம்ன லேட் கிளம்புறதுக்கு லீவ், இட் இஸ் டூ லேட் டு லீவ். நெக்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, நீ உங்கள் வீட்டு வேலைகளை செய்தாயா, நீ வீட்டு வேலைலாம் செஞ்சியா, இது க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகுது, செய்தாயானா க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரைஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ண, இந்த இடத்துல க்வெஸ்சன் ஸ்டார்ட் பண்ணோம், அப்ப did நீ உங்கள் வீட்டு வேலைகளை செய்தாயா, அப்போ did நீ என்ன வரும், யூ, did you do ன செய்யது, உங்கள்னா யுவர், உங்கள்னா யுவர், செய்தாயானா செய்தா, did you do செய்யறது, இது வந்து யுவர்னா உங்கள், வீட்டு வேலைகள் என்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், என்ன வரும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ், நீ உங்கள் வீட்டு வேலைகளை செய்தாயா, செய்தான க்வெஸ்சன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ க்வெஸ்சன் ஃபார்ம் ஆன க்வெஸ்சன்ல ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. அப்போ பாஸ்ட் டென்ஸ் அதை டிட் போடுறோம், நீ வந்து யுவர் எழுது, இது செய்யறது டூ, உங்கள்னா யுவர், வீட்டு வேலைகள்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். ஏன் உன் அப்பா அதை செய்யவில்லை, ஏன் உங்க அப்பா அந்த வேலையை செய்யல, நீ ஸ்கூலுக்கு வரணும், அதனால நீ செய்யறதோட அப்பா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு மிஸ் கேக்குறாங்க. Why did not, இதுவும் past tenseல did not, why did not உன் அப்பான your father do that, அதே என்ன that, உங்களுடைய அப்பா ஏன் அந்த வேலையை செய்யலை, ஏன்னா ஒய், பாஸ்ட் டென்ஸ் தான் டிட், செய்யலை செய்யவில்லைன்றது நாட் வந்துடும். ஒர்க்கர் யுவர், உன் அப்பா, யுவர் ஃபாதர், யுவர் ஃபாதர் டூன்னு செய்யறது, தட்டுன்னா அதே.
என் அப்பா ஒரு கொத்தனார், அதனால் அவர் அதிகாலையிலேயே வேலைக்கு சென்று விட்டார். காலையிலேயே அவர் வேலைக்கு போயிட்டார். சென்று விட்டார்னா ஹேஸ் கான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ என் அப்பா, என் அப்பானா மை ஃபாதர். ஒரு கொத்தனார் மேசன், கொத்தனார்னா மேசன். அதனால சோ அவர் ஹி, சோ ஹி ஹாஸ் கான், சென்று விட்டார் தான் ஹாஸ் கான். ஹி ஹாஸ் கான், ஹி ஹாஸ் கான் டு ஒர்க், வேலைக்குன்னா டு ஒர்க். So he has gone to work. He has gone to work. வேலைக்குன work. To work. அவர், அவர்னா he போட்டுட்டோம். சென்று விட்டார்னா has gone. வேலைக்குன to work. அதிகாலையிலேயே. Early in the morning. Early in the morning. Early in the morning. சொல்றா மை ஃபாதர் இஸ் எ மேசன், என் அப்பா ஒரு கொத்தனார். ஓகேவா, அதனால சோ ஹீனா அவர் சென்று விட்டார்னா ஹாஸ் கான், வேலைக்குன்னா டு ஒர்க், அதிகாலையிலேனா ஏர்லி இன் த மார்னிங். நெக்ஸ்ட் பாருங்க, டீச்சர் என்ன சொல்றாங்க, ஓகே நீ என்ன பண்ண இயர் ஆஃப்டர், இதற்கு பிறகுனா இயர் ஆஃப்டர், இனிமே நீ லேட்டா வராத அப்படி சொல்றாங்க. இதற்கு பிறகுனா ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர் தவிர்க்க வேண்டும். அங்கே நான் இருக்க வேண்டும் சொன்னால ஷுட் மஸ்ட் இதான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே தவிர்க்க வேண்டும்னா ஷுட் அவாய்ட், ஷுட் அவாய்ட். இதற்கு பிறகுனா இயர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா ஷுட்டோ இல்லை மஸ்டோ யூஸ் பண்ணணும். அப்போ வேண்டும்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஷுட் அவாய்ட்னா தவிர்க்க வேண்டும், வருவதேன கம், ஷுட் அவாய்ட் கம்மிங் லேட், ஷுட் அவாய்ட் கம்மிங் லேட். லேட்னா தாமதமாக, அங்கே இருப்பாருங்க, ஷுட் அவாய்ட் கம்மிங் லேட், தாமதமாக லேட், வருவதேன கம்மிங். ஷுட் ஏன் போடுறோம், வேண்டும், இருக்க வேண்டும், சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், அதெல்லாம் வந்தா ஷுட்டோ இல்லை மஸ்ட் கட்டாயம் போடணும். அவாய்டு தவிர்க்கணும், அவாய்ட் கம்மிங்னா வருவதை, தாமதமாக லேட். ஸோ என்ன எழுதணும், ஓகே இதற்கு பிறகுனா ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட், யூ மந்திர பாருங்க, யூ ஷுட் அவாய்ட் கம்மிங் டு கம்மிங் லேட். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல், தேங்க்யூ.